இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல் தான் போயிட்டுருக்கு. சேம் இதை மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து சின்ன ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம். வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி தெரியலனா டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் லிங்க்னு ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வெப்சைட் கலர் வந்துருங்க. மேலே சர்ச் ஆப்ஷனில் கேப்கட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா கேப்கட் ஏபிகே டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன்னு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது, இந்த லிங்க்கு மூலமாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், விபிஎன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விபிஎன், நான் இந்த இதில் வந்து செக்யூர் விபிஎன் வந்து கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் ஏதாவது விபிஎன் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ சர்ச்சில் விபிஎன்னு போட்டிங்கன்னா இந்த போஸ்ட் வரும். இந்த போஸ்ட்டில் இருக்க விபிஎனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ரெண்டு ஃபோட்டோ வந்து தேவைப்படும். ஒன்று ஓல்டு ஃபோட்டோ, இன்னொன்று வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோ. ஒரு பேபி ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை லேட்டஸ்ட்டாக உங்களோட ஃபோட்டோவாக இருக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம விபிஎனை வந்து ஆன் பண்ணணும். ஸோ விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒரு சர்வரில், அப்போ தான் அந்த கேப்கட் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து விபிஎனை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். மேலே டாப்பில் ஆல்பம், கீழே வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும், ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி நம்மளோட சூஸ் பண்ண ரெண்டு ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஓல்டு ஃபோட்டோவும் ரெண்டாவது ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட் ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து இந்த கேப்கட்டில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓல்டு ஃபோட்டோ இருக்குல்ல பேபி ஃபோட்டோ, அது வந்து 4 செகண்ட் வந்து இருக்கணும். ரெண்டாவதாக சூஸ் பண்ணுற ஃபோட்டோ 8 செகண்ட் வந்து இருக்கணும். ஓவரால் 12 செகண்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆடியோ கூட கரெக்டாக மெர்ஜ் ஆகும். ஸோ கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா 12 இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்க, பார்த்திங்கன்னா 4 செகண்ட், அது வந்து 8 செகண்ட், மொத்தம் 12 செகண்ட் கரெக்டாக இருக்குது. சேம் இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவையும் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பை ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அனிமேஷன்ஸ் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த இன்ட்ரோ அனிமேஷன் வந்து எந்த அனிமேஷன் வேணுமோ உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணிங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஃபோட்டோவுக்கு இன்னொரு அனிமேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அனிமேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறையா அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இன்னொரு அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அனிமேஷன் செட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ ஐக்கான் இருக்கும், அதில் வந்து 1080p இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். 1080p 30 ஃப்ரேம் ரேட் இருக்கணும். கீழே வந்து கோட் வந்து ஹையில் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆடியோ இருக்காது. ஸோ இப்போ ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணல, அந்த வீடியோ வந்து கேலரியில் வந்துருச்சு. சேம் இதேமாதிரி உங்களோட மொபைல்லையும் வந்துடும். இப்போ இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல் பார்த்துட்ருப்பீங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆடியோ ஒன்று இருக்கும், அந்த ஏரோ ஐக்கான் போட்டு ஒரிஜினல் ஆடியோன்னு கீழே யூஸ் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ரீலை செலக்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் அந்த ரீலை கிளிக் பண்ணிவிட்டு 12 செகண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரீல் வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கீழே இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஆடியோக்கும் அதுக்கும் கரெக்டாக மெர்ஜாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ரீல் வந்து ப்ளே ஆகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரீலுமே ட்ரெண்டிங் ஆக சான்ஸ் இருக்குது. மறக்காத ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 likes வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். மறக்காத வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.